ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குன்னா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில இந்தியா அணியின் துவக்க வீரரான ரோஹித் சர்மா அபாரமாக விளையாண்டு இரண்டு இன்னிங்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா சதம் அடிச்சிருக்காரு. இதன் மூலமா அவரு பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாது அவரு இந்த இரண்டு போட்டிகளிலுமே ஒரு வித்தியாசமான முறையில அவுட் ஆகி ஒரு மோசமான சாதனை செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 502 ரன்களை குவிச்சு டிக்ளேர் பண்ணாங்க. அதன் பிறகு களமிறங்கின தென்னாப்பிரிக்க அணி 431 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. பிறகு மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி பாத்தீங்கன்னா அந்த அணிக்கு 393 அப்படின்ற டார்கெட்டை வச்சு அவங்களும் டிக்ளேர் பண்ணாங்க. பிறகு தொடர்ந்து பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்க அணி 203 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணிகிட்ட தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்திய அணியில அதிகபட்சமா முகமது ஷமி இரண்டாவது இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இரண்டு இன்னிங்ஸுமே அபாரமான முறையில பேட்டிங் செஞ்ச ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ்ல 176 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 127 ரன்களும் குவிச்சாரு. இதன் மூலம் பல்வேறு சாதனைகளை செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாது முதல் இன்னிங்ஸ்லயும் அவரு கேஷவ் மகாராஜா அவரோட பந்து வீச்சுல ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினாரு. கீப்பிங் குயின்டன் டிகாக்கா அவர்கள் ஸ்டம்பிங் பண்ணாங்க. அதே போல இரண்டாவது இன்னிங்ஸ்லயும் கேசவ் மகாராஜா அவர்களோட பந்து வீச்சுல குயின்டன் டிகாக்கா அவர்களால தான் ஸ்டம்பிங் செய்யப்பட்டு ரோஹித் சர்மா தன்னுடைய விக்கெட்டை இழந்தாரு. இதன் மூலமா டெஸ்ட் போட்டிகள்ல ஒரே போட்டியில ரோஹித் சர்மா ஒரே வீரரோட பந்து வீச்சுல இரண்டு முறை ஸ்டம்பிங் ஆகி வெளியே இருக்காரு. இது இந்திய வீரர்கள் யாருமே செய்யாத ஒரு மோசமான சாதனையா அமைஞ்சிருக்கு. பொதுவாக ரோஹித் சர்மா எப்போதுமே ஸ்டம்பிங் ஆகவே மாட்டாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா அவர் கவனக்குறைவா விளையாடி ஸ்டம்பிங் ஆகி வெளியே இருக்காரு. இருந்தாலும் தன்னுடைய அபாரமான ஆட்டத்தின் மூலமா வெளிப்படுத்தி அவர் பல சாதனைகள் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.